السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحبه وترضى. سبحان الله بحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: سهل بن حنيف رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: من أعان مجاهدا في سبيل الله أو غارما في عسرته أو مكاتبا في رقبته الله الله في ذله يوم لا ظل إلا لله. صدق النبي صلى الله عليه وسلم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கே மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய மஹல்லாவாசிகளின் மீதும், நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக, அருளட்டுமாகுக, பொலியட்டுமாகுக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசவி வருடம் 11/8/2023 வருடத்தின் இஸ்லாமிய வருடமான பிற 23 மாதம் முஹர்ரம் மாதம் 1வது மாதம் ஹிஜ்ரி 1445 வருடத்தின் முதல் மாதத்தின் 4வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹைர் அல்ஹம்துலில்லா. இன்று எப்படி நாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒன்று கூடியிருக்கின்றோமோ இதுபோன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடும் பாக்கி இந்த அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துடுவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 4 நாட்களில் இந்தியா சுதந்திரம் பெற்று 76வது வருடம் முடிந்து 77வது வருடம் தொடங்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 77 வருடம் ஆகிறது என்பது பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த சுதந்திரத்தின் வேட்கையில் வாழ்கிறார்களா இல்லையா என்று பார்த்தால் அது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா வரக்கூடிய சுதந்திரத்தை முன்னிட்டு அல்லாஹு தஆலா ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதத்தில் வருவதின் காரணமாக இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல சுதந்திரத்தை தந்துவிடுவானாக. இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சிறுபான்மையர்களுக்கும் யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தருவானாக, இல்லாவிட்டால் வரும் ஆண்டிலே அதற்குரிய பாடத்தை புகட்டுவானாக. ஆமீன்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களை பற்றி உலக நாடுகள் முழுக்க இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களும் எவ்வளவோ கொடுமைப்படுத்தப்படுகிறது. ஏன், தமிழ்நாட்டில் சென்ற ஆட்சியிலிருந்து மறுதேர்தல் வந்த சமயத்திலே 1857 வருடத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு விரட்டி அடிப்பது மார்க்கத்தின் கடமை என்று காசிம் நானூத்தவி ரஹமத்துல்லா அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, சிட்டிகள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊர் ஊராக சென்று எல்லா மக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களை நாம் இங்கே வாழவிட்டால் நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்கள், ஆகவே அவர்களுக்கு எதிராக நாம் யுத்தம் புரிவது மார்க்க கடமைகளில் ஒன்று என்று அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் டெல்லியிலே 400 ஷா என்று சொல்லக்கூடிய சாலையிலே ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு மரமாக இருக்கும் வலது பக்கம் இடதுபுறமாக நாம் செல்லக்கூடிய நேரத்தில் மரங்களை பார்ப்போம். அந்த மரங்களிலே காசும் நானத்து ரஹமத்துல்லா அலைஹி அன்னவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு எதிராக நாம் புரட்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும், அவர்களை இந்தியாவை விட்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கூறியதற்கிணங்க அனைத்து உலமாக்களும் ஒன்று சேர்ந்து ஜும்மா மேடைகளில் முழக்கமிட்டார்கள், நாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று. அதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் வெறிபிடித்தவர்களாக ஒவ்வொரு உலமாக்களையும் டெல்லி 400 ஷா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதான சாலையிலே இருக்கக்கூடிய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய மரங்களிலே ஒவ்வொரு ஆலயங்களையும் தொங்க விட்டார்கள். ஆலயங்களை தொங்க விடாத மரங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த டெல்லியில் 400 ஷா என்ற சாலையில் உள்ள மரங்கள் சாட்சி சொல்லும். அந்த அளவிற்கு உலமாக்கள் பங்கெடுத்தார்கள், ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிக்க போராடினார்கள். எப்படி, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விடியல் ஆட்சி சொந்தக்காரராக அவர்கள் என்ன கூறினார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையிலே இருப்பவர்களை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், நாடு தாங்காது என்று அவர்களுடைய தந்தை செய்ததை போலவே இஸ்லாமியர்களுக்கு முதுகில் குத்துவிட்டார்கள். இதை போலத்தான் அன்றைய உலமாக்கள் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் 100% எதிராக இருக்கக்கூடியவர்களை நம்புவதை விட 50% இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை நம்பினால் நாம் மோசம் போக மாட்டோம் என்று கூறினோம். அதற்கிடையில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்கள் அன்று 1857 ஆங்கிலேயருக்கு எதிராக ஜும்மாவில் முழக்கமிட்டார்கள். 2 வருடத்திற்கு முன்பதாக சட்டமன்ற தேர்தலிலே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள் ஆட்சி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மா மேடையிலும் முழக்கமிட்டதற்கிணங்க எந்த எதிரி இஸ்லாத்திற்காக வரக்கூடாதோ அவன் வராமல் எவர் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர் வந்தால் நன்மை பயக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அப்படி வந்தும் கூட சிறைவாசிகள் அவர்கள் சிறை கம்பியிலே எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், மனைவிகள் கதறுகிறார்கள், பிள்ளைகள் அழுகிறார்கள், உடல்நிலை சரியில்லாமல் எத்தனையோ சிறைவாசிகள் குற்றவாளி இல்லாமல் இறக்கிறார்கள். இருந்தாலும் விடியல் அரசருக்கு புத்தி வரவில்லை. அவர்களிடம் இதை அமலாக்கத்துறையினர்கள் மற்றவர்கள்லாம் சோதனை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அடியார்களை சோதிப்பதை போன்று விடியல் ஆட்சியில் உள்ளவர்களும் இஸ்லாமியர்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் அலி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தின் போது எகிப்தினுடைய கவர்னராக அம்ருல் ஆஸ் அலி அல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவருடைய மகனார் குதிரை பந்தயம் வைக்கிறார் ஒரு மனிதரிடம். எகிப்து எகிப்தில கவர்னராக இருக்கக்கூடிய அம்ருல் ஆஸ் அலி அல்லாஹு தன்னுடைய மகனார் வேற ஒரு மனிதரிடம் குதிரை பந்தயம் வைக்கிறார். அப்படி குதிரை பந்தயம் வைத்ததில் அந்த வேறொரு மனிதருடைய குதிரை முந்திவிட்டது.
அதனால் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹுவுடைய மகனார் சாட்டை எடுத்து அந்த குதிரையை முந்திவிட்ட மனிதரை அடித்து விடுகிறார். அந்த குதிரையிலே முந்திய அடிபட்ட அந்த மனிதர் இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுவுடன் முறையிடுகின்றார்கள். ஒரு கவர்னருடைய மகன் என்னுடைய குதிரை பந்தயத்தில் முந்திவிட்டது என்பதற்காக வேண்டி என்னை அவர் சாட்டிலே எடுத்து அடிக்கிறார். அவர் அநீதமாக என்னை அடித்ததின் காரணம், அநியாயமாக என்னை அடித்ததின் காரணமாக எனக்கு நியாயம் வேண்டும், அதனால் நான் உங்களிடம் முறையிடுகிறேன் என்று அந்த குதிரை பந்தயத்தில் ஜெயித்தவர் மனிதர் கூறிய பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மதினாவிற்கு வரவழைத்தார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய மகன் மகள்களை ஒழுங்காக வளர்த்த வேண்டும், அப்படி வளர்க்காவிட்டால் இது மாதிரி அநியாயங்கள் நடக்கும் பொழுது, இது மாதிரி குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை பொறுப்பேற்பது தந்தையுடைய கடமைதான். அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் இந்த குதிரையை முந்திவிட்ட மனிதரை அடித்ததற்கு காரணம் தன்னுடைய தந்தை கவர்னர் பதவியில் இருக்கிறார் என்பதற்காகத்தானே அடித்தார். ஆகவே அவருடைய அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் மட்டும் மதினாவிற்கு வந்தால் நியாயமாகாது, அவருடைய தந்தையும் அவருடைய மகனோடு மதினாவிற்கு வர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். அதன் பேரில் அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மகனாரும் மதினாவிற்கு வருகிறார்கள். வந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரை பார்த்து, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனை சுதந்திரமாக பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உங்களுடைய ஊரில் உள்ள ஒரு மனிதரை சாட்டையால் அடிமைப்படுத்தி அடித்திருக்கின்றீர்களே, என்ன நியாயம் என்று கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் வைத்திருந்த ஒரு சாட்டையை அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை முன்னாலேயே தன்னுடைய மகனாரை தன் மகன் செய்த தவறுக்கு தந்தையிடம் சாட்டை கொடுத்து அடிக்கவில்லை, தந்தை பார்க்கவே என்று சொன்னால் அவர் கவர்னராக இருக்கிறார், இது போன்று பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய மகன்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரிடம் சாட்டையை கொடுத்து அவர் தந்தை பார்க்கவே அந்த சாட்டையால் அடித்த மனிதர் அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு மகனாரை அடிக்க வைத்தார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் அடிமைத்துவத்தை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபகத்தில் வருவதற்கு முன்பதாகவே கைதிகள் என்பவர்கள், அடிமைகள் என்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒன்று, போர்க்கைதிகளாக போர்க்களத்திற்கு சென்று கைதிகளாக பிரித்து வருவார்கள். இரண்டு, அரபு குளங்களுக்கிடையே நடந்த சண்டையில் பிடிபடுபவர்கள். மூன்றாவது, சந்தையில் வாங்கப்பட்ட அடிமைகள். நான்காவது, கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அடிமையானவர்கள். இப்படி அடிமையாக இருந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருவர்களையும் ஃபிரௌனிடம் சென்று, நீங்கள் இருவர்களும் அல்லாஹ்வுடைய நபி என்று கூறுங்கள், அன் அர்சில் மஹனா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலாக இருக்கக்கூடிய அந்த 600,000 மக்களை அந்த கிபுத்தி வாசிகளும் ஃபிரௌனும் அடிமையாக வைத்திருந்தான். நபிமார்களுடைய முதல் பணி என்னவென்று சொன்னால், எந்த மனிதர்களையும் அடிமையாக இருப்பதிலிருந்து விடுதலை பெற செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடம் செல்ல சொல்லி, அன் அர்சில் மஹனா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய மக்களை எங்களுடன் அனுப்புங்கள் என்று கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அந்த அளவிற்கு அடிமையாக யாரும் இருக்கக்கூடாது என்பதே அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தூதுவத்தை எட்டி வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அடிமைகள் நிறையாக இருந்து அந்த அடிமைகளை அவர்கள் மிக மோசமாக, மிக கேவலமாக கொடுமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த அடிமைகளாக யாரும் இருக்கக்கூடாது என்று ஒருவரை தன்னுடைய வளர்ப்பு மகனாக
زيد بن حارثة رضي الله عنه அவர்களை அடிமையாக இருந்தவர்களை வளர்ப்பு மகனாக மாற்றி யாரும் அடிமையாக இருக்க கூடாது என்பதை நபி அவர்கள் உணர்த்தினார்கள். அது மட்டுமல்ல, சில போர் களங்களிலே செல்லும் பொழுது பெரும் பெரும் அரசர்களுடைய மகள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள், அடிமைகளாக பிடிக்கப்படுவார்கள். அதில் யூதனுடைய அரசனுடைய மகள் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அரசனுடைய மகன். அப்பேற்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து அந்த போர்க்களங்களிலே எந்தெந்த சஹாபாக்களிடம் அடிமையாக இருக்கின்றார்களோ இவர்களை நாம் திருமணம் முடித்தால் இவர்கள் நமக்கு உரிமையான மனைவியாக ஆகிவிடுவார்கள், நபியினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இவர்களை யார் யாரெல்லாம் அடிமையாக போர்க்களத்தில் பிடித்தார்களோ அந்த சஹாபாக்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டிய அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்தையும் ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாரியத்துல் கிபித்தியா என்ற அடிமை பெண்ணை நபி அவர்கள் திருமணம் முடித்து தன்னுடைய 60ஆம் வயதில் இப்ராஹிம் என்ற மகனை பெற்றெடுத்தார்கள். அதே போன்று சஃபியா அம்மாவை திருமணம் முடித்தார்கள், ஜுவைரியா அம்மாவை திருமணம் முடித்தார்கள். இவர்கள் மூலமாக யாரெல்லாம் அடிமையானார்களோ இவர்கள் நபியினுடைய குடும்பம், நபியினுடைய சொந்தக்காரர்கள். ஆகவே இவர்களை நாம் அடிமையாக வைத்திருப்பது நல்லதல்ல என்று சஹாபாக்கள் தாமாகவே அடிமைகளை விடுதலை செய்தார்கள். அப்பேற்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவிற்காக வேண்டி எப்படி ஒரு வயல்வெளியிலே மரங்களும் செடிகளும் கொடிகளும் எப்படி அதற்கு தண்ணீரும் உரமும் தேவையோ அதுபோன்று இஸ்லாமியர்கள் தன்னுடைய இரத்தத்தை உரத்தை தண்ணீரை போன்றும் தன்னுடைய உயிரை உரத்தை போன்றும் கொடுத்தவர்கள். 1947 தான் இந்தியா சுதந்திரம் அடைகிறது. 1900 யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவருடைய பெயர்களை தான் இந்திய அரசாங்கம் பட்டியலிடுகிறது. ஆனால் 1800 இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டியும் இந்தியாவிற்காக வேண்டியும் போராடியதை மக்கள் மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால், பகதூர் ஷா என்று சொல்லக்கூடியவர் முகலாய மன்னர்களில் கடைசி மன்னர். 1857 அவர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்கிறார்கள். ஹர்ஷன் என்பவர் பகதூர் ஷா அவர்களை பார்க்க வருகிறார். பார்க்க வரக்கூடிய நேரத்தில் தட்டிலே துணியை மறைக்கப்பட்ட ஒரு உணவு கொண்டு வரப்படுகிறது. ஹர்ஷன் பகதூர் ஷா என்ற மன்னரை பார்த்து சொல்கிறார், காலை உணவு உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி பகதூர் ஷா என்ற மன்னர் அந்த மூடிய நிலையில் இருக்கக்கூடிய தட்டில் உள்ள துணியை திறந்த பொழுது பகதூர் ஷாவுடைய 2 மகன்களுடைய தலையை வெட்டப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டு பகதூர் ஷா என்ற அரசருக்கு ஹட்சன் உணவாக கொடுத்து அனுப்புகிறார். அந்த நேரத்தில் பகதூர் ஷா அவர்கள் வயதான நிலையிலும் தன்னுடைய 2 மகன்களுடைய தலைகள் வெட்டப்பட்ட நிலையிலேயும் அவர்கள் கண் கலங்கவில்லை, அவர்கள் அதிர்ச்சி அடையவில்லை. இறுதியாக பகதூர் ஷா அவர்களை சிப்பாய் கழகத்திலே புரட்சியாளர்களுக்கு பகதூர் ஷா உதவி செய்தார் என்ற குற்றத்திற்காக வேண்டியும் ஆங்கிலேயர்களில் 47 நபர்களை பகதூர் ஷா அவர்கள் கொலை செய்ததாகவும் சொல்லி பலவித எப்படி இப்புள்ள சிறைவாசிகளிடம் தவறே செய்யாமல் அவர்களை சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று சிறையிலே இருக்கிறார்களோ இது போன்று பகதூர் ஷா மன்னர் மீது எந்த குற்றமும் இல்லாமல் நாடு விடுத்தது மட்டுமல்ல, அவருடைய மகன்களை கொலை செய்தது மட்டுமல்ல, அவரை சிறைப்படுத்தி அந்த சிறைப்படுத்திய நேரத்தில் சிப்பாய் கழகத்தில் உள்ள புரட்சியாளருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், அது உங்கள் மீது ஒரு குற்றம், ஆங்கிலேயர்களான 47 நபர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் அது குற்றம் என்று பல குற்றங்களை சுமத்தி பகதூர் ஷா அவர்களுடைய 2 கண்களையும் பிடுங்கப்பட்டு அவர்களை இந்தியாவிலிருந்து ரங்கோன் பர்மாவுக்கு அழைத்து செல்கிறார்கள் கப்பலிலே. அந்த நேரத்தில் நான் பிறந்த இந்த தாய் மண்ணிலே நான் என்னுடைய உடலை அடக்கம் செய்ய மாட்டார் என்பதற்காக வேண்டி மண்ணில் தன்னுடைய ஒரு பிடி மண்ணை கையில் எடுத்து செல்கிறார்கள், தன்னுடைய இறந்த இடத்திலே அதை தூவுவதற்காக வேண்டி.
அப்படி ரங்கோனிற்கு சென்று அந்த ரங்கோன் என்ற இடத்திலே அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுடைய தேச விடுதலைக்காக வேண்டி அவர்கள் ஜப்பானுடைய உதவி பெற வேண்டும் என்பதற்காக ரங்கோனில் உள்ள அந்த யாருக்கு நகரில் தளவாடமாக அதை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொண்டு நிறைய நபர்களை கொண்டு போராட்டம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பகதூர் சா அவருடைய தியாகத்தை உணர்ந்து அவருடைய உடலுக்கு அப்பொழுது 100,000 செலவிட்டு அவருடைய உடலை நல்ல முறையில் அதை சீர்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, பகதூர் சா அவருடைய தைரியம், மன்னராக இருப்பவர் அவருக்கு மானிய தொகையாக ஆங்கில அரசு 600 ரூபாய் கொடுத்த பொழுது, என்னுடைய நாட்டுடைய செல்வத்தை நீங்கள் பிடுங்கிக் கொண்டு எனக்கு நீங்கள் பணம் தருவதா, எனக்கு அது வேண்டாம், நீங்கள் இந்த நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று வீரமளக்கமிட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த மகானுடைய மன்னரிலே இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து அன்று வாழ்ந்த மக்கள்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தங்கத்தினால் ஒரு வாளை உறையோடு கொடுத்தார்கள். பகதூர் சா அடங்கி இருக்கக்கூடிய மண் அந்த அடங்கி இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இருந்து ஒரு பிடி கைமண்ணை எடுத்து அந்த தங்க வாளினுடைய உரைக்குள் போட்டு தங்க வாளோடு அவர்கள் கையை மேலே உயர்த்தி கூறினார்கள், பகதூர் சா அவர்களைப் போல நாட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இவர்களும் நாம் அனைவர்களும் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இந்த மாதிரி தேசபக்தியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களும் இருந்துவிட்டால் நாம் லண்டனுடைய படிக்கட்டை இந்த தட்டுவோம் என்பதாக அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அன்று இருந்த மக்களுக்கு வீரம் முழக்கமிடுவதற்கும் அவர்களுடைய மன தைரியத்தை உருவாக்குவதற்கும் பகதூர் சா அவர்களுடைய பங்காற்றிருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் பங்காற்றிருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று முகமது அலி சவுக்கத்தில் என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் ஈரோட்டிலே உலமாக்கல் மாநாடு நடந்த பொழுது ஈவேரா பெரியார் அவர்கள் காந்திஜி வந்தபோது சவுக்கத் அலி முகமது அலிக்கு காந்திஜி சொல்வார்கள், 2 முகமதுகள் இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய இருபக்கம் இருக்கக்கூடிய சிங்கங்கள் என்று கூறுவார்கள். பெரியார் பேசும் பொழுது சொன்னார், இந்த முகமது அலி நாடு இந்தியா காந்தி கையில் இருக்கிறது, ஆனால் முகமது அலி சவுக்கத்தினுடைய ஜோப்பிலே காந்திஜி இருக்கிறார் என்பதாக கூறினார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஒத்திரியாமை இயக்கம் என்ற நேரத்திலே முகமது அலி அவர்களையும் சவுக்கத் அலி அவர்களையும் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவருடைய தாயார் கூறினார்கள், என்னுடைய மகன்கள் ஆங்கிலேயரிடம் இருந்து மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றால் அவர்களை நான் கழுத்து நெறித்து கொன்று விடுவேன் என்பதாக அவருடைய தாய் கூறினார்கள். வேறொரு சந்தர்ப்பத்தில் முகமது அலி அவர்களை கைது செய்யப்பட்ட நேரத்தில் சவுக்கத் அலி அழுகும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இந்திய நாட்டிற்காக வேண்டி ஒரு முறை அல்ல பல தடவை நான் கைது செய்வதை பெருமையாக நினைப்பேன், நீயும் அது மாதிரி இரு என்பதாக கூறினார்கள். 1930 இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி லண்டனில் வட்டமேஜை மாநாடு நடந்த பொழுது காந்தியுடன் முகமது அலி அவர்களும் சென்றார்கள். உடல்நிலை சரியில்லாமல் சென்றார்கள். அந்த நேரத்தில் அந்த 5 நிமிடம் பேசும்படி முகமது அலி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் 2 மணி நேரம் லண்டனில் பேசினார்கள். அப்படி பேசி எங்களுடைய நாட்டில் எதிரிகள் சுதந்திரம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள், சுதந்திரம் இல்லாத எங்களுடைய நாட்டிற்கு நான் திரும்பி செல்வதற்கு வெட்கமடைகிறேன், ஏனென்று சொன்னால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மண்ணிலே நான் இறப்பது பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி நான் என்னுடைய நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் சுதந்திரத்தோடுதான் செல்வேன் என்று கூறி அந்த முகமது அலி அவர்கள் லண்டனில் இறக்கிறார்கள். அவர்கள் இறந்த பொழுது 22 முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அவர்கள் லண்டனிலே ஆங்கிலேயர்கள் அடங்கியிருக்கக்கூடிய வாழ்கின்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியரான முகமது அலி என்பவர் அவர் முஸ்லிம்கள் நாடான எங்களுடைய நாட்டில்தான் அடக்கப்பட வேண்டும் என்று 22 நாடுகள் முழக்கமிட்டன. அந்த நேரத்தில் இறுதியாக முகமது அலி அவர்களுடைய உடலை
பைத்துல் المقدس அருகாமையில் அடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் தன்னுடைய உடலையும் உணர்வையும் உடலாலும் பொருளாலும் இந்தியாவிற்காக வேண்டி நிறைய போராடி இருக்கின்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இந்த இஸ்லாமியனுடைய சூழ்நிலை இன்று எவ்வாறு இருக்கின்றது? அப்துல் ஹமீத் தமிழகத்தில் அப்துல் ஹமீத் பாக்கவே அவர்கள் கூறுவார்கள், எந்த ஒரு மணமகன் இஸ்லாமிய மணமகன் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் கதர் ஆடை அணியாவிட்டால் அந்த திருமணத்தை நடத்தவே கூடாது என்பதாக தமிழகத்தில் அப்துல் ஹமீத் பாக்கவே அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று ஆங்கிலேயர்களுடைய உடை கூடாது, ஆங்கிலேயருடைய பாஷை கூடாது, ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் கூடாது. ஆங்கிலேயர்கள் இராணுவத்திலே ஆளை தேர்ந்தெடுத்தார்கள், அந்த இராணுவத்திலும் யாரும் சேரக்கூடாது என்றெல்லாம் உலமாக்கள் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அதே போன்று திப்பு சுல்தான் 1782 அவர்கள் மைசூர் மன்னராக இருந்த பொழுது ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள். அப்படி அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்து எதிரிகள் குறிபறிக்க, அவர்கள் கூடவே இருக்க குறிபறிக்க நாலா பக்கமும் இருந்து மைசூர் ராவ் மயங்க என்று சொல்லக்கூடிய திப்பு சுல்தானுடைய கோட்டையை ஆங்கிலேயர்கள் 30 நாள் முற்றுகையிட்டும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தளபதி கூறுவார், நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதாக. அந்த அளவிற்கு அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள். இறுதியாக பீரங்கியால் சுடப்பட்டு அவர்கள் வாசப்படி அருகிலே இருக்கக்கூடிய நேரத்தில் குற்றுயிரும் குலையுருமாக இருக்கிறார்கள். உடலிலே காயம் ஏற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் தப்பிச் செல்லுங்கள் என்று பணியால் சொன்ன பொழுது திப்பு சுல்தான் அவர்கள் கூறினார்கள், 200 வருடம் ஆடுகளைப் போல் வாழ்வதை விட 2 நாள் நான் சிங்கத்தை போன்று வாழ்வது மேல் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே இறந்து போனார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துல ஒரு முஸ்லீம் போர் நடக்கும் பொழுது புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நெப்போலியன் அந்த நேரத்துல நானும் உங்களுக்கு உங்களை சந்திக்க வருகிறேன், உங்களுக்கு உதவியாக என்னுடைய படையும் திரட்டி வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன மாதிரியே வரவில்லை. ஆனால் திப்பு சுல்தான் அவர்கள் 11,000 நபர்களோடு தானும் யுத்தத்தில் கலந்து அந்த நேரத்தில் அவர்கள் உயிரை அதே இடத்தில் மாய்த்தார்கள். இஸ்லாமுடைய சட்டம் என்னன்னு சொன்னா, போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்தை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடுவது பாவம் என்று சொன்னதற்கிணங்க திப்பு சுல்தான் அவர்கள் வீரமாக அதே இடத்தில் இறந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 1930 ஒரு இடத்துல கோல்கோட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உலமாக்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த யுத்தத்தில். அதே மாதிரி தாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் சொல்வார், மனிதர்களை எரித்து பிணமாடை வரக்கூடிய இடத்துல நான் ஒரு கேம்ப்ல தங்கியிருந்தேன். அந்த இடத்தில் ஆங்கிலேயர்கள் 40 ஆளுங்களை பிடித்து நீங்கள் எங்களோடு வாருங்கள், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறிய பொழுது, நாங்கள் உங்களோடு வரமாட்டோம், இந்த நாட்டிற்காகத்தான் போராடுவோம் என்று கூறிய பொழுது நெருப்பிலே 40 நபர்களை பொசுக்கினார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சில 40 நபர்களை பொசுக்கினார்கள். அந்த பிணவாடை வந்தது என்று பிரபல எழுத்தாளர் கூறுகிறார். அந்த அளவிற்கு உலமாக்களும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குஸ்வத் சிங் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் கூறுவார், இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக அன்று அவர்கள் இருந்த சதவீதத்தை விட அதிகமாக அவர்கள் யுத்தம் செய்திருக்கின்றார்கள், இஸ்லாத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் எதனால்? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் யாருக்கும் அடிமையாக இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அடிமை, நாம் வேற யாருக்கும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது, வேற யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது என்ற கலிமாவை முழங்கியதன் காரணமாகத்தான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த மண்ணை நேசித்திருக்கின்றார்கள். அந்த நேசித்ததின் காரணமாகத்தான் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு ஆலயமும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் வத்தன் ஹுப்புல் ஈமான்,
பிறந்த மண்ணை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள், மக்காவே நான் உன்னிடம் இருப்பதுதான் பிரியப்படுகிறேன், நான் பிறந்த மண்ணிலே வாழ்வதைத்தான் பிறந்த பிரியப்படுகிறேன், ஆனால் நீ வைத்திருக்கக்கூடிய மக்கள் என்னை இந்த மக்காவை விட்டு வெளியேற்றாவிட்டால் நான் இந்த மக்காவை விட்டும் செல்ல மாட்டேன் என்று நபி அவர்கள் கூறினார்களே, அதற்கணங்க இஸ்லாமியர்களை இந்தியாவில் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது செல்லுங்கள் என்று குக்கரிக்கின்றார்களே, அப்பேற்பட்டவர்களை விட்டும் அல்லாஹுத்தாலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடிய போராட்டத்தை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக. சஹிதாக விட்டு அவர்களுடைய கபர்களை அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஜோடையாக ஆக்குவானாக. நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்திய சுதந்திரத்தின் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவனை எரும மாடுன்னு திட்டுனா கோபம் வரும், அதே நேரத்தில் மாற்றி பசு மாறி அப்படின்னு சொன்னா அதுவும் மாடுதான். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்தை எதிராளிகள் இஸ்லாமியருக்கு எதிராக திணிக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் விட்டும் நம்முடைய இஸ்லாமியர்களை வாலிபர்கள் சிறுவர்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.